back to our channel. இப்ப நமக்கு தீபாவளி எல்லாம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நாங்க சிம்பிளான ஈஸியான ஸ்வீட் செய்ய போறோம். எப்படி செய்யறன்னு பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு நாங்க ஹோம்மேட் பிரெட் வச்சோம். மில்க் பவுடர் வச்சோம். இன்னைக்கு நாங்க ஜாமும் செஞ்சு காணிக்க போறோம். பிரெட்டை வந்து மிக்ஸில போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். இப்ப நம்ம ஹோம்மேட் பிரெட்டை பவுடர் ஆக்கியாச்சு. இப்ப நாம சுகரை தண்ணில விட்டு அடுப்புல வச்சுக்கலாம். இப்ப நம்ம சுகரை அடுப்புல வச்சாச்சு. சுகர் சிரப் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். மில்க் பவுடரை பிரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்ப mix பண்ணிக்கலாம். அப்ப நம்ம பாலை கொஞ்சமா ஊத்தி mix பண்ணிக்கலாம். நீங்க மொத்தத்தையும் ஊத்திட்டீங்கன்னா அது தண்ணி ஆயிரும் மாவு. இதே மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்படியே 10 minutes இப்படியே இருக்கட்டும். அடுப்புல எண்ணெய் வச்சாச்சு. இப்ப நம்ம இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸா உருட்டி வச்சுக்கலாம். ஒரு கிராக்கும் இல்லாம, ஏன்னா எண்ணெயில போடும்போது அந்த பால் வந்து தனித்தனியா பிரிஞ்சு வந்துரும். மாவை பாலா நல்லா உருட்டி வச்சாச்சு. சுகர் சிரப் இப்ப ரெடி ஆயாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயாச்சு. இப்ப நம்ம எல்லா பால்ஸையும் உள்ள போட்டுக்கலாம். எல்லா பால்ஸையும் இப்போ உள்ளே போட்டாச்சு. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பால்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. பால்ஸ் நாங்கள் ஒழுங்காக உருட்டாததுனால சின்ன சின்ன கிராக் தெரிஞ்சு பார்த்தீங்களா? பால்ஸ் இப்போ நல்லா குக் ஆகியாச்சு. பால்ஸ் எல்லாம் சுகர் சிரப்புக்குள்ளே போட்டுக்கலாம். இது இப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊறட்டும். இப்போ நம்மளோட பிரெட் ஜாமும் ரெடி ஆயாச்சு. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இந்த பிரெட் ஜாமுனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.